திண்டுக்கல்லில் தொண்டு நிறுவனம் ஒன்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 6000 பேரிடம் தலா 100 ரூபாய் வசூலித்து 6 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது அம்பலமாக்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு மரிய நாதபுரம் பகுதியில் இடிஏஎன் அறக்கட்டளை எனும் தொண்டு நிறுவனம் இயங்கி வருகிறது. இதனை நிர்வகிக்கும் ஜெயந்தி செல்லப்பா என்பவர் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கியில் 50,000 ரூபாய் வரை கடன் பெற்றுத் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதற்காக ஒவ்வொரு நபரிடமும் 100 ரூபாய் பெற்றுக்கொண்டு அவர்களின் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை போன்றவற்றின் நகல்களை சேகரித்துள்ளார். ஆனால் 3 மாதமாகியும் கடன் பெற்று தராததால் சந்தேகமடைந்த பெண்கள் சிலர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இதேபோல சுமார் 6000 பேரிடம் தலா 100 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஜெயந்தி செல்லப்பா மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இவருக்கு சொந்தமான தொண்டு நிறுவனத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் லேப்டாப் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.